தடை போடுறது எடப்பாடி பழனிசாமி, யாத்திரை போறது எல் முருகன். இது ரெண்டு பேரும் முருகனை வச்சுக்கிட்டு அரசியல் பண்றாங்கன்னு தான் என்னுடைய பார்வையை நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் செல்கின்ற பொழுது அங்கே வரவேற்புக்காக பல நபர்கள் சேருகிறார்கள். அங்கே கொரோனா வரவாதா? விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த திருமாவளவன் போன்றவர்கள் போராட்டமாறு பட்டம் நடத்துகிறார். அங்கே கொரோனா பரவல் வராதா? தடையை மீறி மது ஆலைகளை மூடுங்கள் என்று ஏன் போராட்ட மாறுபாட்டம் நடத்தவில்லை? சரி செய்ய வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கிறது, அதை பாஜகவினர் செய்ய வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் மிரட்டல் விடுகிறார் என்று சொன்னால் அரசாங்கத்தை நடத்துவது யார்? காலின் அழகிரி சண்டை வந்து அது குடும்ப சண்டை சார். காங்கிரஸ் அழகிரியை சொல்றீங்க, அந்த கண்ணாடி போட்டிருப்பார்ல பா சிதம்பரத்துடைய கையாளு. சிறையிலே இருக்கக்கூடிய இந்த ஏழு நபர்கள் மட்டும்தான் தமிழர்களா? மத்தப்புற ஆப்பிரிக்காக்காரன், அமெரிக்காக்காரன், ஜப்பான்காரனா? திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது ஒரு கொலைகார கூட்டணி என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒன்னு ஒன்னு ரெண்டு நாள் கூட துண்டு சீட்டில் தான் அவர் வந்து எழுதி படிப்பார்னு அண்ணன் ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு. எங்க ஐயா நம்ம ஒரு கட்டி பிடிக்கிற இந்த பிக் பாஸ், ரஜினி வருவாரா மாட்டாரா, அவர் வருவாரா அப்படிங்கிற மாதிரி. சார் வணக்கம். சார் வணக்கம் ஐயா. சார் சமீபத்தில் இந்த வேல் யாத்திரை தமிழகத்தில் வந்து தமிழக அரசு தடை பண்ணியிருந்தாங்க, ஆனால் அதையும் மீறி வந்து பிஜேபி சார்பாக வந்து நிறைய வேல் யாத்திரை பண்ணியிருக்காங்க, ஊர்வலம் போயிருக்காங்க. திருத்தணியில் வந்து எல் முருகன் அவர்களும் கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றும் சில வேல் யாத்திரை நடத்தியிருக்காங்க, அப்பவும் கைது சம்பவம் வந்து நடைபெற்றிருக்கு. அதாவது அதிமுகவுடன் பிஜேபி கூட்டணி இருக்கிற இந்த தருணத்தில் கூட கூட்டணி கட்சி சார்ந்தவங்களையே அரெஸ்ட் பண்ணுறாங்களே, இது வந்து கூட்டணிக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமையுமா? தடை போடுறது எடப்பாடி பழனிசாமி, யாத்திரை போறது எல் முருகன். இது ரெண்டு பேரும் முருகனை வச்சுக்கிட்டு அரசியல் பண்றாங்கன்னு தான் என்னுடைய பார்வையை நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருங்கிற அடிப்படையில் அவர் தடை விதிக்கிறார். காவல்துறை உளவுத்துறையுடைய அறிக்கையின் அடிப்படை இந்த யாத்திரைக்கு தடை விதிக்கிறதா அவங்க சொல்றாங்க. நீங்க தடை அதை உடை, எங்களுக்கு என்ன கட்டுப்பாடு, பறவைக்கு என்ன வேலி அப்படிங்கிற மாதிரி முருகனுக்கு என்ன கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு பிஜேபியும் வேல் எடுத்துக்கிட்டு வேல் வேல் வெற்றி வேல் முருகான்ட்டு போய்கிட்டு இருக்கு. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, கொரோனா தொற்று பரவிவிடும் என்கின்ற அச்சம் இருக்கு அப்படிங்கிற காரணத்தை வழக்கு மன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது. ரைட், இந்த கொரோனா பரவல் மூன்றாவது அலை நாலாவது அலையெல்லாம் இன்னும் அலையலையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் செல்கின்ற பொழுது அங்கே வரவேற்புக்காக பல நபர்கள் சேருகிறார்கள். அங்கே கொரோனா வரவாதா? இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கூட பல போராட்ட ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறார்கள். அங்கே இந்த கொரோனா தொற்று பரவல் வராதா? அது மட்டுமல்லாது, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த திருமாவளவன் போன்றவர்கள் போராட்டமாறு பட்டம் நடத்துகிறார். அங்கே கொரோனா பரவல் வராதா? வேண்டுமென்றே ஒரு கட்சி அரசியல் படுத்துவதற்கு அவர்கள் கொள்கைகளை பிரச்சாரம் செய்வதற்கு தேவையான ஒரு விதிமுறைகளை வகுத்து நீதிமன்றம் வழிகாட்டுதல் செய்தால் சரியாக இருக்கும். வழியே இது போன்று ஒரு யாத்திரை செல்வரும் தினசரி யாத்திரை தினசரி கைது என்கின்ற சூழல் எல்லாம் சரியானதாக தெரியவில்லை. ஆனால் ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டிலே, ஒரு இந்து உணர்வு அலை வெளிவந்திருக்கிறது. அந்த இந்து உணர்வு அலையை பக்தியை சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களோ என்கின்ற எண்ணம் தான் எனக்கு தோன்றுகிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஏதோ இந்த முருகன் அரசியல் வேல் அரசியல் மட்டும் செய்யாது, இதே போன்று வீரியத்தோடு இன்னைக்கு தடையை மீறி யாத்திரை நடத்தக்கூடிய பாஜகவினர் தடையை மீறி மதுக்கடைகளை மூடுங்கள் என்று ஏன் கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறாங்க? தடையை மீறி மது ஆலைகளை மூடுங்கள் என்று ஏன் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை? அது நடத்தலாமே, பக்தி வேல் கருப்பர் கூட்டம், அந்த கருப்பர் கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த அந்த கருப்பர் கூட்டத்துடைய கயவாளிகள் தான் இன்றைக்கு பாஜகவுடைய வேல் யாத்திரை எதிர்க்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட, பக்தி அரசியல் செய்வது ஒரு புறம் இருக்கட்டும், அதே நேரத்தில் பாமர ஜனங்களுடைய உணர்வுகளை அவர்களுக்கு தேவையான உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு பாஜக தன்னுடைய அரசியல் நிலையை மாற்றி போராட வேண்டும் என்ற செய்தியை முன்வைக்கின்றேன். இதுல சில வருந்த தகுந்த சம்பவங்களும் இருக்கிறதுங்க. இவங்க வேல் எடுத்து, வேல் என்பது முருகப்பெருமானுடைய வடிவம், அது வேல் என்பது ஆயுதம் மட்டுமல்ல, அது அறிவினுடைய அழகு முருகனுடைய வடிவம். அதை வந்து செருப்பு போட்டுக்கிட்டு கையில் தூக்கிட்டு போறதெல்லாம் முருக பக்தர்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிறது. இதற்கு நான் கண்டனமும் தெரிவிச்சிருக்கிறேன். உணர்ச்சி வேகத்தில் இது போன்று கையில் வேல் எடுத்துக்கிட்டு செருப்பு போட்டு போறதெல்லாம் ஏற்புடையதாக தெரியவில்லை. அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதை சரி செய்ய வேண்டும், இல்லை என்றால் மக்களே முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு வந்துவிடும். ஆனால் மீண்டும் சொல்கிறேன், இந்த முருகப்பெருமானுடைய விஷயத்தில், முருகனுடைய வேல் யாத்திரை விஷயத்தில் பக்தி உணர்வு மிக்க மக்களை, இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக நடத்துகிறார்கள் என்ற அளவில் சந்தோஷம் இருந்தாலும் கூட, சரி செய்ய வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கிறது, அதை பாஜகவினர் செய்ய வேண்டும்.
ஆனால் எந்த விதமான தடைகளும் அரசு விதித்தாலும் அதை நாங்கள் மீறுகிறோம் என்று இவர்கள் சொல்வதும், இந்த யாத்திரையின் மூலமாக இது வேல் யாத்திரை அல்ல இது வாழ் யாத்திரை, இது ஒரு கலவர சூழலை உருவாக்கும் என்று இந்த ஊழையிடக்கூடிய நரிகள் போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அதன் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்களால் என்ன சொல்கிறார்கள், வேல் யாத்திரையை தமிழ்நாடு அரசாங்கம் தடுக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் தடுப்போம், நாங்கள் எதிர்ப்போம் என்று விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் மிரட்டல் விடுகிறார் என்று சொன்னால் அரசாங்கத்தை நடத்துவது யார்? என்னுடைய கேள்வி அதுதான். இந்த திமுக கூட்டணியுடைய குரல்களுக்கு எடப்பாடி அரசாங்கம் பயந்து விட்டதா, பணிந்து விட்டதா? ஒன்றும் புரியவில்லை. இப்படியெல்லாம் இல்லாமல் ஜனநாயக நாட்டிலே அனைவருக்கும் கருத்து பிரச்சாரம் செய்வதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதத்தவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில் அதை எதிர்ப்பதிலிருந்தே தெரிகிறது இவர்கள் இந்துக்களுக்கு விரோதமானவர்கள் என்பது மட்டுமல்ல, இந்துக்களை மட்டுமே கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய திருமாவளவனுடைய கருத்தை ஆதரிக்கக்கூடிய இவர்கள் யார் என்பதை மக்களே தெளிவாக தெரிந்து கொள்வார்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்திலே இந்த வேல் வழிபாடு முருக பக்தி இதுதான் ஒரு பெரிய கருப்பொருளாக மாறும். நாங்கள் வேல் யாத்திரை நடத்துகிறோம், வேல் வழிபாடு செய்யணும், இல்லம் தோறும் வேல், உள்ளம் தோறும் முருகப்பெருமானுங்கிறதுக்காகத்தான் இந்து தமிழர் கட்சி நாங்கள் தொடங்கியிருக்கோம். பழனியில் வேல் வழிபாடு செய்கிறோம், கிரிவலம் நடத்துகிறோம், அது மட்டுமல்லாது ராஜராஜ சோழனுக்கு உடையாளூரில் கோயில் கட்டணுங்கிறதுக்காக தொடர்ந்து நாங்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவர்கள் எல்லாம் இந்த முருகப்பெருமானையும் அது சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பக்தியுடைய மக்களை அரசியல் படுத்த முயற்சிக்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தேர்தல் நேரத்தில் தான் தெரிய வரும் சார். சமீபத்தில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருக்கிற அந்த ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற 7 பேரையும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு வந்து கோரிக்கை விடுத்திருக்காரு. அதே சமயத்தில் அவங்க கட்சிக்குடைய கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு அழகிரி அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஒரே கட்சியில் கூட்டணியில் இருக்கிறவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் அழகிரி சண்டை வந்து அது குடும்ப சண்டை சார். ஆனாலும் கூட நான் சொன்னது அவங்க அண்ணன் தம்பி சண்டையை சொன்னேன். நீங்கள் உடனே இந்த அழகிரி காங்கிரஸ் அழகிரியை சொல்கிறீங்க, அந்த கண்ணாடி போட்டிருப்பார்ல பா சிதம்பரத்துடைய கையாள், அந்த காங்கிரஸ் தலைவருக்கு அழகிரி என்ன சொல்கிறாருன்னா இந்த 7 பேர் விடுதலை செய்யக்கூடாதுனாலும் சொல்லியிருக்காரு சொல்கிறீங்க. என்னுடைய கேள்வி, 7 தமிழர் விடுதலை, 7 தமிழர் விடுதலைன்னு சொல்லி ராஜீவ்காந்தி என்கின்ற மிகப்பெரிய ஆளுமையை கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனையாக சிறையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கருணை புரிந்து அவர்களை வெளியாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரையும் நான் கேட்கிறேன், சிறையில் இருக்கக்கூடிய இந்த 7 நபர்கள் மட்டும்தான் தமிழர்களா? மத்தபுறம் ஆப்பிரிக்காக்காரன், அமெரிக்காக்காரன், ஜப்பான்காரனா? எல்லாரும் தமிழன் தானே. குற்றம் செய்தவன் குற்றவாளி, அதற்கு உப்பு தண்ணவன் தண்ணி கொடுக்கணும் குடிக்கணும் மாதிரி அதற்கு தவறுக்கு தேவையான தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காட்டு மிராண்டிகளிடம், கருணை இல்லாதவரிடம் ஏன் கருணை காண்பிக்க வேண்டும்? அவர்கள் அனைத்து விதமான தண்டனைக்கும் ஏற்றுக்கொண்டுதானே மனதில் பக்குவம் உடையதோடு தானே அவர்கள் அந்த காரியங்களில் ஈடுபட்டார்கள். இந்த 7 தமிழர் விடுதலை என்பதை வைத்து தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் ஒரு அரசியல் படுத்துவது என்பது தேவையற்ற ஒன்றாகத்தான் பார்க்கிறேன். திமுகவில் இருக்கக்கூடிய திமுக அரசியலுக்காக 7 தமிழர் விடுதலை ஒண்ணுங்கிறது ஏன் சார்? கோயம்புத்தூர்ல குண்டு வச்சோன்னு பூரா விடுதலை பண்ணது யாரு? அங்க அவர்களை தண்டனைக்கு உட்படுத்தினது யாரு? இதெல்லாம் பெரிய நீண்டடிய வரலாறுங்க. இந்த KS அழகிரி காங்கிரசுடைய தலைவர் அவர் வந்து இங்கே சொல்லுவார், ஆனால் மேலே அந்த இத்தாலிக்கார அம்மாவுடைய மகன் இருக்கு பாருங்க, அந்த அம்மா ஏதோ அறிக்கை சொல்லும். காங்கிரஸ் வந்து குழப்பவாதிகளுடைய கூடாரமாக இருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது ஒரு கொலைகார கூட்டணி என்று தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போ 7 தமிழர் விடுதலை பண்ணுன்னு சொல்லி போராடக்கூடிய இவர்கள் எந்த விதமான அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் 175,000 தமிழர்களை இனப்படுகொலை செய்த இந்த படுகொலைக்காரர்கள் இரத்தவரிகளோடு கூட்டணி சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் எப்படி இந்த 7 தமிழர்கள் மீது கருணை சொல்கிறார்கள், கருணை பெறுகிறார்கள், கருணை மனப்பான்மையோடு பார்க்கிறார்கள்? கருணாநிதியோட சில திறந்தது யாருன்னு பார்த்தா அண்ணா அறிவாலயத்தில் இருக்கு பாருங்க, அது சோனியா காந்தி தான் திறந்தது. ஏன் அப்பவே நாங்கள் சொன்னோம், இந்த கருணாநிதி சிலை திறந்த பொழுது ரத்த வரி விடுத்த அந்த சோனியா கையினால் தான் அந்த கருணாநிதிக்கு சிலை திறக்கணுமா? அப்படியெல்லாம் கேள்வி முன்வைத்தோம். திமுகவும் காங்கிரசும் தமிழர்கள் இன அழிப்பு என்கின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அந்த படத்தில் 2 பக்கங்களுக்கு, நாணயங்களுக்கு 2 பக்கங்கள் போல இவர்கள் இலங்கை இன அழிப்பினுடைய 2 முகங்கள் இவர்கள். அந்த குற்றச்சாட்டை நான் எப்பொழுதும் முன் வச்சுக்கிட்டு இருக்கேன். இவர்கள் கொள்கையற்றவர்கள், கொள்கை கோமாளிகள், தமிழர்களுக்கு விரோதிகள், எங்களை அழித்தவர்கள். அயோக்கியத்துடைய அரசியல் கூட்டணி தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி. அது கூட்டணிக்குள்ள குழப்பம் வரலாம்,
ஓட்டு சிட்டு அரசியலுக்கு மாறுபடலாம். அரசியல் தேர்தலை காலத்தில் வருகின்ற பொழுது என்னவனால் நடக்கலாம், அதை பொறுத்திருந்து பார்ப்போம். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வருகை இன்னும் கேள்விக்குரியவே இருக்கு. ஒருவேளை அவர் வராத பட்சத்தில் தமிழக அரசியலில் மூன்றாவதா ஒரு அணி அமைய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஏற்கனவே கமலஹாசன் அவர்கள் அவங்க கட்சி சார்பாக அவர் தான் முதல்வர் வேட்பாளர்ன்னு அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை மூன்றாவது கூட்டணி அமையறதுக்கு தமிழகத்தில் சாத்தியம் இருக்கா இல்லை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா? தமிழ்நாடு அரசியல் களம் என்பது வரக்கூடிய தேர்தலை மையப்படுத்தி அந்த கூட்டணி அமைவதை பொறுத்து தான் அமையுங்கிறது நான் பார்வையாக நான் பார்க்குறேன். இப்போ திமுக கூட்டணியில் இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், அதில் இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்கள், திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அது அடிமைகளின் கூடார கூட்டணி, அடிமை கூட்டணி அது. ஸ்டாலின் அவர் தினசரி உளறினாலும் பரவாயில்ல, அந்த உளறலை கூட ஒரு விதமான வரலாற்று காவியம் என்று மேடைகளில் பேசக்கூடிய அந்த ஜால்ரா கூட்டணி தான் திமுகவில் இருக்கக்கூடியவங்க. திரு ஸ்டாலின் அவர்களிடம் நான் கேட்கிறேன், ஸ்டாலினுக்கு சரியாக பேசி வர மாட்டேங்குது, அவருக்கு சரியான ஞாபகமும் இருக்க மாட்டேங்குது, என்ன பேசுறாருன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒன்று ஒன்று ரெண்டுனா கூட துண்டுச்சீட்டில் தான் அவர் வந்து எழுதி படிப்பார்னு அண்ணன் ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு. பசுமன் தேவர திருமணனுடைய கோயிலுக்கு போனால் விபூதி வச்சுக்க மாட்டேங்கிறாரு, மசூதிக்கு போனால் குல்லா போட்டுக்கிட்டு அல்லா பேர சொல்றாரு, நோன்பு கஞ்சி கொடுக்குறாரு, சர்ச்சுக்கு போனால் பாதிரியார் கேக் கூட்டினா வாயை திறக்கிறாரு, இஸ்ரா சர்க்கணும் ஊட்டி வர்றாரு வாயில. ஆனால் இந்துக்கள் வந்து பொட்டுக்கள்லாம் வேணாம், இந்துக்களுடைய ஓட்டுகள் மட்டும் வேணுங்கிற அடிப்படையில் இந்த திமுக கூட்டணியில் தகுதியற்ற ஒரு நபரை தகுதியுடையனாக மாய பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய வேலையை திமுகவில் இருக்கக்கூடியவர் செய்கிறார்கள். திமுக கூட்டணிக்கு உண்மையிலேயே மக்களிடம் செல்வாக்கு இருக்குமே ஆனால் தகுதியுடைய நபர் திரு வைகோ நல்ல பேச்சாளர், சிந்தனையாளர், எழுத்தாளர் மட்டுமல்லாது தமிழ்நாட்டு அரசியலில் நீண்ட நெடியதாக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய திமுக கூட்டணிக்கு ஐயா வைகோவை முதல்வர் வேட்பாளராக திமுக கூட்டணி அறிவிக்குமா? இல்ல அவரு கூட ஏதோ பங்காளி சண்டை மாதிரி கட்சி விட்டு போனார் வச்சாரு அப்படிங்கிற நிலை இருக்கு. திருமாவளவன் அவர் பட்டியல் சமுதாயத்தினுடைய பாதுகாவலன் சொல்லி இந்துக்களுக்கு விரோதமா தினசரி பேசிக்கிட்டு இருக்கிறார். திமுக கூட்டணியில திருமாவளவனை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பாங்களா? சரி, அறிவிக்கத்தான் வேணாம் ஐயா. அவனுக்கு கொடுக்க அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தனி தொகுதியை விட்டுவிட்டு பொது தொகுதியில் போட்டியிடுவதற்கு திமுக திருமாவளவனை அனுமதிக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி இருக்கு. இந்த பக்கம் வந்திருப்போம், அதிமுக கூட்டணியில் யார் இருக்க போறா, யார் வெளியில போறான்னு தெரியல. இங்கிட்ட ஒரு சீட்டு அங்கிட்ட ஒரு சீட்டுங்கிற அடிப்படையில் இரட்டை மனநிலையோடு ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார். இந்த திருமாவளவன் சனாதனம் குறித்து பேசிய பொழுது இதுவரைக்கும் எந்த விதமான கண்டன அறிக்கையும் திரு ராமதாஸ் அவர்கள் தெரிவிக்கவில்லை. அவர் மதில் மேல் பூனையாக, நான் தெளிவாக சொல்றேன், மதில் மேல் பூனையாக, பூனை மேல் மதில் அல்ல, திமுகவா அதிமுகவுங்கிற நிலையில திரு ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார். அது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலை. பாஜக என்ன சொல்றது, நாங்க கைகாமிக்கிறவங்க தான் பெரிய அரசியல்ல முதலமைச்சரை வந்துருவாங்கன்னு சொல்லி திரு எல்முருகன் சொல்றார். எல்லாரும் சொல்லிக்க வேண்டியதா, எல்லாரும் இந்த நாட்டுடைய மன்னர்கள் மாதிரி எல்லாருக்கும் முதலமைச்சராக இருக்கு, உரிமை இருக்கு, அதற்கான ஆசை இருக்கு, கனவுகள் என்பதற்கு முழுக்க உரிமை இருக்கு. அப்படியே கேமரா வந்த சைடு திருப்போம், எங்க ஐயா நம்ம ஒரு கட்டி பிடிக்கிற பிக்பாஸ் அந்த கொரோனாவில் எப்படி தனிமைப்படுத்துறாங்களோ அது மாதிரி அரசியலில் தனிமைப்படுத்தப்பட்ட இந்த வேலை இல்லாத நடிகர் நடிகை எல்லாம் கூப்பிட்டு போய் கலாச்சாரத்தை சீரழிப்பதற்கு ஒரு நடத்தக்கூடிய அந்த பிக்பாஸ் கமல் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மூன்றாவது அணி அமைப்பாரா மாட்டாராங்கிற ஒரு கேள்வி எழுவுது. அந்த கமல் அவர்கள் முதல் மூன்றாவது அணியை அமைச்சார்னா நிச்சயமாக அதில் யார் முதலமைச்சர், கமலஹாசன் முதலமைச்சர், எங்கள் அக்கா கோவை சாரா துணை முதலமைச்சரா, என்ன சொல்றீங்க, ஒன்றும் புரியல. தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் இந்த ஓட்டுச்சிட்டு அரசியலுக்கு கோட்டும் கோழி பிரியாணி நோட்டும் கொடுத்து மக்களை வந்து தள்ளாடிக்கிட்டு ஏதோ இந்த ரோபோ பொம்மை மாதிரி ஆட்டுவிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் ஒன்றும் அடையாளம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். கமல்ஹாசன் மூன்றாவது அணி அமைத்தால் ரஜினிகாந்த் அவர் கட்சி தொடங்குவாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய குரலா பேசுறதுக்கு நம்ம ஒன்றும் அவருடைய மனசாட்சி கிடையாது, உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற செய்தி உண்மை. ஆனால் நான் அரசியல் கட்சி தொடங்குவனா இல்லையாங்கிறது இப்போதைக்கு நான் தெளிவாக சொல்ல முடியாதுன்னு திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் எப்படி இருக்குன்னா போயஸ் கார்டனை நோக்கித்தான் இருக்கிறது. ரஜினி வருவாரா மாட்டாரா, அவர் வருவாரா அப்படிங்கிற மாதிரி அவர் வருவாரா மாட்டாரான்னு திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் சொல்லணும். அப்படி இல்லாமல் திரு கமல்ஹாசன் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன மொழியை வந்து நம்ம தேசிய மொழியாக தமிழ்நாட்டுக்கு வச்சுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவர் பேசக்கூடிய தமிழை சாதாரண மக்களுக்கு புரியாது. இந்த சாதாரண மக்களுக்கு புரியாத கமல் தமிழ்னு ஒன்று இருக்கு, கமல் தமிழ். அந்த கமல் தமிழ் பேசி அவர் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி எப்படியெல்லாம் எடுபட போகுதுன்னு தெரியல. கமல்ஹாசன் வந்தாலும், வைகோ வந்தாலும், திமுக வந்தாலும், அதிமுக வந்தாலும் எல்லாரும் வாங்க வாங்கன்னு தான் சொல்லுவான்.
கடைசியில் ஓட்டு சீட்டில் ஓட்டு போட்டு வெற்றி வாய்ப்பு யாருங்கிறத முடிவு செய்யறது தமிழ்நாட்டு மக்கள் தான். ஆனாலும் கூட வரக்கூடிய தேர்தல் ஒரு குழப்பமான தேர்தலாக அமையும் என்பதே என்னுடைய பார்வை. உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றியா. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.